எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 3 ஆகஸ்ட் 2023 முதல் 22 ஆகஸ்ட் 2023 வரை சுக்கிரன் வக்கிரம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்திலே மறைந்து விடுகிறார் என்று சொல்ல வேண்டும். இதற்கு அறிவியல் பூர்வமாக நாசா தரக்கூடிய சில விஞ்ஞான குறிப்புகள் இருக்கிறது. மிக தொலைதூரத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தன்மையை டெலஸ்கோப் ஒன்று பிடித்துவிடும். நடுவில் பல கிரகம் இருக்கும், அந்த கிரகங்களுடைய தன்மை மறைந்துவிடும். இதற்கு கிராவிடேஷனல் லென்சிங் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படை தான் இதை வேத ஜோதிடத்திலே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு துல்லிய கணக்கு, இந்த கணக்குகள் என்னுடைய பரம்பரையின் வழியாக, என் தாய் வழியாக கற்ற கணக்குகளின் மூலமாகவே எளிதாக சொல்ல முடியக்கூடிய விஷயம் எப்படி என்றால், அந்த அளவிற்கு தெளிந்த ஞானம் இருந்திருக்கிறது நம் முன்னோர்களுக்கு. சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். 20 நாட்கள் ரெட் காதலுக்கு. ஏன் காதலுக்கு என்று சொல்கிறேன் என்றால், காதல் என்பது, ஆண் பெண் காதல் என்பது மிக பெரிதாக பேசப்படுகிறது. இந்த சுக்கிரன் தான் ரிஷபத்திற்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி. இந்த ரிஷபம் துலாம் ராசிகள் மகர ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடம் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியிலே சென்று கொண்டிருப்பது, சிம்மத்திலிருந்து அவர் மெதுமெதுவாக கடந்து இப்போது கடகத்திற்குள் சென்று விடுவார். சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஜூலை 23 முதலேயே வக்ர பெயர்ச்சியை துவங்கிவிட்டார். ஆகஸ்ட் 3 அவர் இப்போது சூரியனுக்கு அவருடைய ஆற்றலிலே முழுவதுமாக மறைந்து, அதன் பின்பு கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு பின்புத்தான் ஆகஸ்ட் 21 பலன்களை தருவார். ஏனென்றால் மகர ராசிக்கு யோகத்தை தரக்கூடியவர் அவர்கள். இந்த நிலையிலே இந்த கிரகம் மறையக்கூடிய காரணத்தினால் என்ன நடக்கும்? இந்த நிகழ்விலேயே ஆகஸ்ட் 7 கடகராசிக்குள் பயணம். இந்த கடகத்திற்கு போகும்போது ஒரு கண்டாந்தா என்று சொல்வார்கள், மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சுக்கிரனுக்கு. அப்போது சுக்கிரன் உங்களுடைய யோகாதிபதி, முழுவதுமாக பலன் தர வாய்ப்பில்லை. இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம், சுக்கிரன் பலனை தராமல் அஷ்டமாதிபதி சூரியனே முழுவதுமாக நேரடியாக அந்த உக்ர பலனை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதனால் என்ன விபரீதம் எல்லாம் நடக்கும் என்று பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது குருவினுடைய பார்வை, அது குரு சண்டாளமாக இருந்தாலும் கூட அந்த பார்வை என்பது சிறப்பாக இருக்கிறது. கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய விநாயகர் வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு அற்புதமான சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு தரும். அன்பு நேயர்களே, இந்த மௌத்தியம், அதாவது சுக்கிரன் மறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்ற பதிவை டிவைன் டைவ் தமிழ் என்ற சேனலிலே கொடுத்திருக்கிறேன். அதனுடைய லிங்க் மேலே தருகிறேன், டிஸ்கிரிப்ஷனிலும் அந்த லிங்கை தருகிறேன். அதை சென்று என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த மறைந்த சுக்கிரன் தரும் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் காதல் வாழ்க்கை, காதல் உறவு, இளமை, அழகு, கவர்ச்சி, வெற்றி, மகிழ்ச்சி, செழிப்பு, செல்வம் எல்லாவற்றையும் அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்கு சிறப்பாக இது இருந்துவிட்டாலே, சுக்கிரன் பிறவி ஜாதகத்திலே அருமையாக இருந்துவிட்டாலே அற்புதம். அப்படி அருமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே சற்று எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்போது உங்களுடைய பணப்பை நிறையக்கூடிய அமைப்பை தருவார் சனி பகவான் என்று பல பதிவுகளிலே உங்களுக்கு ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட நேரத்திலே கிரகம் தரும் செக்மேட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அஷ்டமாதிபதி மேலோங்கக்கூடிய சமயத்திலே தவறான முறைகளிலே ஈடுபட்டால், நீங்கள் வைரம் என்று எதை நினைக்கிறீர்களோ அது வெறும் கல்லாக மாறியிருக்கும். அல்லது வெறும் கல்லை வைரம் என்று நினைப்பதும், வைரத்தை வெறும் கல் என்று நினைக்கக்கூடிய இப்படி ஒரு தவறான சூழ்நிலையை இந்த கிரகநிலை தந்துவிடுகிறது. காதலர்களுக்குள் அல்லது கணவன் மனைவிக்குள், காதல் என்பது கணவன் மனைவிக்குள் இருப்பது மிக அழகு. ஆகையினாலே இந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய இந்த காதலில் கூட, ஒரு தொழிலின் காரணமாக, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தின் காரணமாக, உங்களுடைய குழந்தைகளின் காரணமாக, உங்களுடைய குழந்தைகளின் கல்வியின் காரணமாக ஏதேனும் ஒரு திசை திருப்பல், சண்டை, பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த நாட்களிலே திருமணம் சார்ந்த முடிவுகளை எடுப்பது அல்லது திருமணத்திற்கான விஷயங்களை செய்வது சிக்கலை தரும். அது மட்டுமல்ல, இது மலை மாதம்.
அது மட்டுமல்ல புருஷோத்தம மாதம் என்றும் கூட சொல்வார்கள். அதாவது இறைவனுக்கான ஆடி மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆடி மாதத்தில் இப்படி ஒரு கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு ஒரு முறை சுக்கிரன் வக்கரம் பெறுவது இயற்கைதான். ஆனால் இப்போது வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடம் உங்களுடைய வாழ்க்கை துணை, அதோடு கூட வியாபாரத்தில் இணைந்திருக்கக்கூடியவர்கள், தொழிலில் இணைந்திருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கடன், அதனுடைய அந்த கடனின் மூலமாக ஏற்படக்கூடிய வளர்ச்சி, அதன் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய நல்ல லாபம், இவற்றையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக்கிவிடும். ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் ஏதேனும் நோய் இருந்தால் அதை எப்படி தீர்ப்பது என்று அது சார்ந்த விஷயங்களிலே ஈடுபடலாமே தவிர, புதிதாக ஒன்றை துவங்குவதோ, புதிதாக ஒரு கவர்ச்சிக்கு ஆட்பட்டு ஒரு சிக்கலிலே சிக்குவதோ, புதிதாக ஒரு வெற்றி மயக்கத்திற்கு ஆட்பட்டு, வெற்றியை பெற்று பெற்று விடுவோம் என்ற ஒரு மயக்கத்திற்கு ஆட்பட்டு ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்குவதோ, அல்லது மகிழ்ச்சிக்காக ஏதேனும் அது போன்ற விஷயத்தை அறிந்து அதில் சிக்கிக்கொள்வதோ தப்பாக இருக்கும். நீங்கள் எப்படித்தான் சொன்னாலும் சுக்கிரன் என்பது ஒரு ஆணினுடைய வாழ்க்கையிலே அவருடைய பெண்ணை குறிக்கும், குறிப்பாக திருமண பந்தத்திலே இருப்பவரை குறிக்கும், இல்லை என்றால் காதல் உறவிலே இருப்பவரை குறிக்கும். இந்த நேரத்திலே நீங்கள் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்றாக நினைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அதனால்தான் வைரமும் கல்லாகும், கல்லும் வைரமாகும் என்று சொன்னேன். காரணம், முழுவதுமாக இந்த பலன் என்பது மறைக்கப்படுகிறது. எந்த பலன்? சுக்கிரன் தரக்கூடிய சுகபோக பலன்கள். ஏற்கனவே ஏழரை சனி காலத்திலே ஏதேனும் திருமண உறவிலே கசப்பு எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும். சுக்கிரன் மறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே சண்டையில் ஈடுபடாதீர்கள். அது உங்களுடைய காதல் உறவு, திருமண உறவு, குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அன்பான உறவு எதுவானாலும் அந்த சண்டையை நிறுத்தி கொண்டு எப்படி மீண்டு வர வேண்டும் என்று ஒரு ஒரு பேப்பரிலே கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதையுமே இப்போது செய்யாதீர்கள். சுக்கிரன் 8 டிகிரியை நெருங்கும் போது இப்படி ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பு. எதை 8 டிகிரி? சூரியனை 8 டிகிரி நெருங்கும் போது. ஏழாம் இடத்துல உங்களுடைய தொழிலை, உங்களுடைய திருமண வாழ்க்கையை, உங்களுடைய அந்த யாரோடும் கூட்டு சேர்ந்த ஒரு வியாபாரம், பார்ட்னர்கள் வகையிலே அல்லது எந்த விதமான இணை என்ற விஷயத்திலே துணை இல்லாமல் செய்துவிடக்கூடிய ஒரு சண்டையை ஏற்படுத்திவிடக்கூடிய ஒரு வக்ர அஸ்தங்கத நிலை. ஆகையினாலே மிக கவனமாக இருக்க வேண்டும். எதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம் என்றால், உங்களுடைய தொழிலிலே இப்போது கவனம் செலுத்துங்கள். அதிலும் கூட புதிதாக ஏதேனும் துவக்குகிறேன் என்று துவங்குவது என்பது சிறப்பாக இருக்காது. திருமணம் ஆனவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய, கோபம் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதன் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படலாம். மகரத்தில் இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்றால், மகர ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒன்றை பறிகொடுத்து விட்டோம் என்ற நிலை இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைத்து இந்த சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக கவனத்தோடு காதல் உறவிலோ அல்லது கூட்டு உறவிலோ எந்த பிரச்சனையும் வராமல் நடந்து கொள்வது சிறப்பு. நீங்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாலும் கூட பரவாயில்லை. முன்னேற்றம் என்பதுதான் குறியாக இருந்தால், சில சமயம் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து சென்றால்தான் சனி பகவானுடைய இந்த ஏழரை சனியின் அந்த ஒரு லாஸ்ட் 3வது காலகட்டத்தில் இப்போது இருந்து கொண்டிருப்பீர்கள். வக்கர சனி வேறு இருக்கிறது. இந்த வக்கர சனியில் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், அதற்காக நல்ல வழி இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட அதில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பார்ட்னர், வேலை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு, இவையெல்லாம் இருந்தால் மட்டுமே முன்னேற்றம் வரும். ஆகையினாலே நிச்சயமாக பணியிடத்திலே எந்த விதமான சண்டை இருக்கக்கூடாது. முக்கியமாக குடும்பத்திலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், சிக்கலே இல்லாமல் சிறப்பாய் இருப்பதற்கு கவனத்தோடு, கண்ணியத்தோடு, பொறுமையோடு இருங்கள். காரணம், லவ் பேர்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் கூட்டுப்பறவையாக மாறி தனித்தனியாக இருந்து மனதை வருத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை தவிர்த்து விடுவதற்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகின்றேன். ஆகையினாலே 20 நாள் காதலுக்கு ரெட், புதிய காதலுக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய இல்லற உறவு, புதிய காதல் இல்லாது ஏற்கனவே இருக்கக்கூடிய காதலுக்கு அவர்கள் எது சொன்னாலும் அதுதான் சரி, செருப்பை தலையில்தான் வைத்து கொண்டு நடப்பேன் என்றாலும் கூட அது சரிதான் என்று பொறுத்திருந்து, ஆனால் அது சரியில்லை என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் சற்று பொறுமையாக இருந்தால் எது சொன்னாலும் கேட்டுக்கொள்கிறான், சரி நல்லவன் தான் இந்த மகரம் என்று வாழ்க்கையிலே அந்த பணிதலின் மூலமாக, இது குடும்பத்திலே மட்டும் நான் சொல்கிறேன், அதற்காக எல்லா இடத்திலும் பணிந்து போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில இடத்திலே செவ்வாய் உங்களுக்கு உக்ரத்தை தந்துவிட்டு சில சிக்கலை தந்து விடுவார். ஆகையினாலே அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானம் சனி பகவானுடைய பார்வை பிடியில்
கவனத்தோடு இருங்கள். அங்கு உங்களுக்கு சுபத்துவத்தை தர குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறது. இப்படி சில விஷயங்களிலே உங்களுக்கு உக்ரத்தை தரும். காதலிலும் உக்ரம் என்பது பிரச்சனையை தந்துவிடும். மகராசி அன்பர்களே, உங்களுடைய வீரத்தை, தைரியத்தை, விவேகத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாய் உங்களுடைய தொழில் கல்வியிலே மேம்பாடு அடைவதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். காதல் தவறான காதல் அல்லது ஏதேனும் ஒரு அடிமைத்தனம், அதற்குள் சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.